பொருளை நற்காரியங்கள் செய்வதற்கு இருக பற்றி கொள்ள வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பொருள் கிடைத்த பொருளை நற்காரியங்கள் செய்வதற்காக கடவுள் கொடுத்த பொருளை அதை இருக பற்றி கொண்ட ஒரு லோபி அவன் நரகத்து போடான்னா என்ன பொருள் சேர்த்தா நரகத்து போனான். உன் பொருள் கொடுத்ததே புண்ணியம் செய்வதற்கு தானே, அதை வச்சுட்டு இருக பற்றி கொண்டால் இழிந்த பிறவி வருண்டான். பொருளானாம் எல்லாம் என்றியாது இவரும் பொருளானாமான பிறப்பு. பொருள் ஒன்றே போதும், அவன் தயவு தேவையில்லை எனக்கு. நண்பனா அண்ணனாவது தம்மனை தம்பியாவது மாமனிச்சாது தேவையில்லடாண்ணா. பொருளானாம் எல்லாம் என்றியாது பொருள் ஒன்றே இருந்தால் போதும், எல்லாம் உலக நம்ப தேடி வரும்ண்ணா. எவன் தேடி வருவான்? எவன் தான் தேடி வருவான்? நல்ல நட்பு பெருக்கிக் கொள்ள வேண்டும், சான்றுகள் தொடர்பு வேண்டும், அவர்கள் பொருள் உதவி செய்ய வேண்டும், அவர் ஆட்சி பெற வேண்டும், ஏழை எளிய மக்கள் பசியாற்ற வேண்டும் என்று ஆர்வம் இல்லாதவன் பொருளை இருகப்பட்டி கொண்டால் மரலானா மானா பிறப்பு. அறியாமையால் இழிந்த பிறவும் துன்பமான பிறவு வரும்னா. அறிவுள்ளவன் பொருள் சேர்ந்தால் சான்றோடு சேருவான். ஐயா எனக்கு பொருள் இருக்கு, ஏதாவது புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பு எனக்கு தெரியலையாண்ணா. கவலைப்படாத, ஏக்கம் வந்துருச்சு அவனுக்கு. அந்த ஏக்கத்தை அவன் செய்வான், சான்றோடு கூடுவார்கள், பத்து பேர் கூடுவார்கள், ஒரு கஞ்சி காய்ச்சி ஊற்றுவார்கள், ஒரு அன்னதானம் செய்வான், தண்ணீர் பந்தல் வைப்பான், இதை செய்வான். ஒன்று செய்தால் ஒன்று துணையாகும். தண்ணீர் பந்து வைக்கிறவன் நிச்சயமாக நீர் போட்டு தருவான், நீர் போட்டு தருவான் கம்மங்கூழ் தரும், கம்மங்கஞ்சி தருவான், கம்மஞ்சி தருவான் சோறு போடுவான், வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவான். இந்த புண்ணியத்தை கொண்டே அது வரணும்னா தெய்வ கொண்டே தெய்வ பெறுதல். தெய்வம் வரமாட்டேங்குது என்ன, எப்படி வரணும்? ஒரு நாளைக்கு என்ன சின்ன விஷயமா தெய்வம் வர? உயிர்பால் கருணை வரும்போது சின்ன விஷயமோ? உயிர்பால் கருணை எனக்கு வரல என்ன, இப்படி வரும் அவ்வளோ லகுவாக வந்துடுமோ? எந்த அளவுக்கு ஜீவகாரண்யம் வந்ததோ அந்த அளவுக்கு சிறப்பறி வந்தது, எந்த அளவுக்கு ஜீவகாரண்யம் ஒருவனுக்கு தோன்றுவதோ அந்த அளவுக்கு புண்ணியம் சேர்ந்தது. ஜீவகாரணி ஜீவ ஒருமை தயவில்லை, ஒருமை இருக்க வேண்டும். ஏதோ பொருள் கொடுத்தோம், ஏன்னா பசி எந்த பத்தாயிரம் எடுத்து வந்தேன் ஐயா, நான் வந்து 10 ரூபா எடுத்து போடானா பசிங்களா? ஐயோ பாவம், காலையில் பசியாக இருக்கிறேன், அது 10 ரூபா தரேன், இதை சாப்பிட்டு போயா? அது ஒருமை தயவு. என்ன நினச்சிக்கிட்டு என்ன இப்போ என்ன என்ன கேட்குறேன், 10 ரூபா எடுத்து போ, இது தயவு தான், அதில் ஒருமை இல்லைன்னா. அந்த பண்பு எப்போ வரும்னா, அந்த பண்பே வடிவான ஞானிகள் ராமலிங்க சாமியில் ஆட்சி இல்லாமல், கருணையை வடிவான மாணிக்க வாசன் ஆட்சி இல்லாமல், தயவுடைய தாய்மான சாமிகள் ஆட்சி இல்லாமல், வெற்றி கண்ட மரணத்தை வெற்றி கண்ட பட்டத்தார் பட்டரிகிட்டு திஞ்ஞாசம் வந்துட்டு போன ஞானிகள் ஆட்சி இல்லாமல் உனக்கு குணப்பண்பு வராது. ஆக ஒன்று தயவை கொண்டு தயவு புரிதல். நீ செய்ய தலைப்பட்டால் செல்வம் தானே பெருகும், சின்ன விஷயம் இல்லை. செல்வம் செஞ்சு செல்வது ஏரியா போ, இது புண்ணியம் செய்ய புண்ணியம் செஞ்சால் செல்வம் போகணும், போகவே போகாது, அது ஏமாந்துடாதே. சிறப்பீனும் செல்வம் ஈனும் அறத்தினும் காக்கம் எவனோ உயிர்க்குண்ணா, அங்கேயும் உயிர்க்கு தான் சொல்லுவான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் உள்ள உயிர்க்குண்ணா. பொருள் கொடுத்து புகழும், பொருள் கொடுத்தால் பொருள் கொடுத்தா புகழும் சேரும், ஆன்மாவுக்கு ஆதாயம் உண்டுண்ணா. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதில் ஊதியம், அதை தவிர ஆன்மாவுக்கு ஊதியம் இல்லை, ஆதாயம் இல்லைண்ணா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.